எல்லாருமே தப்பு பண்ணுவோம். சில நேரங்கள் அது சின்னதாகவும் இருக்கும், இல்லை பெருசாகவும் இருக்கும். ஆனால் இவனோட தவறு குற்றமற்ற கர்வத்தில் பிறந்தது. உன்னோட ஓட்டம் ஒரு பொழுது ஒடிக்க போறதில்லை. உன்னோட ஒரு பொழுதோ விதியை பார்த்த முடியாது. சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க பிரின்ஸ் அந்த தீவுக்கு போயிட்டு தனியாக தான் வந்தாங்க. அவன் ஆம்லெட் அழிஞ்சிருச்சு. டகாக்கா அமைதியாயிட்டு ராணி இறந்து போயிட்டான். பிரின்ஸ் மட்டும்தான் தப்பிச்சான். ஆனால் இது எதுவும் உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா பிரின்ஸ் என்ன என் விதியிலேருந்து காப்பாற்றிட்டான். ஒரு வழியாக விதி கிட்டேருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம். பிரின்ஸ், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம நினைக்கிறத விட எதிர்காலம் மாறி இருக்கும். கவலைப்படாத கல்லினா, பாபிலோனில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. பாரு, நாம் வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன? ஆனால் பாபிலோன் நகரம் யாராலையும் தாக்கப்பட்டு போர்க்களமாக காட்சியளிச்சுது. அங்கே இருந்தவங்க பிரின்ஸையும் தாக்க பிரின்ஸ் படகை திருப்பி தப்பிக்க நினைக்கிறாரு. ஆனால் அவன் தாக்குதலுக்கு ஆளாகி பிரின்ஸோட படகு சுக்குநூறாயிருது. தண்ணியில் தத்தளிச்சுக்கிட்டு இருந்த பிரின்ஸ் கலீனாவை பார்க்குறாரு. கலீனா, கலீனா! எப்படியோ கரை ஓதுன பிரின்ஸ் எந்திரிச்சு பார்க்கும்போது யாரோ தன்னோட நாட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. பிரின்ஸ் கலீனாவை தேட கலீனா மய நிலையில் கரை ஒதுங்கி இருந்தா. பிரின்ஸோட கப்பலை தாக்கின போர்வீரர்கள் மய நிலையில் இருந்த கலீனாவை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. பிரின்ஸ் அதை பார்த்த உடனே மாற்று வழியை கண்டுபிடிச்சி அவளை காப்பாற்ற கிளம்புறாரு. பிரின்ஸ் அவளை பின்தொடர்ந்தாலும் அவளை அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பிரின்ஸ் அதை சரியான இடத்த கண்டுபிடிச்சி அவளை காப்பாற்ற ஓடுறாரு. ஆனால் அவங்க பிரின்ஸை தாக்கிடுறாங்க. அங்கே தான் பிரின்ஸ் அவனை பார்க்குறாரு. வைசியரா, வெய்தான் பிரின்ஸா பர்ஷியாவா இருக்கணும். ஒரு வழியாக வந்தியே, ரொம்ப லேட்டாக வந்துட்ட போல இருக்கு. நான் அப்படியே பயந்தே போயிட்டேன். நான் நினைக்கிறேன் உன்னோடது ஏதோ என்கிட்ட இருக்குன்னு. வேண்டாம் கலீனா! கலீனா உடல் காலமணலா மாற வைசியரோட ஆளுங்க மணல் பூதங்களா மாற ஆரம்பிச்சாங்க. பிரின்ஸோட கையும் காலமணலால பாதிப்படைஞ்சு எனக்கு அந்த சக்தியை கொடுங்க. நான் சாவே இல்லாத வனம் மரணம். கஷ்டப்பட்டு ஓடி போய் அந்த காலத்தின் வாழ கைப்பற்றிடுறாரு. அங்கிருந்து தப்பிச்சு வந்த பிரின்ஸ், தந்தையே என்னை மன்னிச்சிருங்க, நான் என்ன செஞ்சிருந்தாலும் நீங்க எங்க இருந்தாலும். அங்கிருந்து பிரின்ஸ் தன்னோட வழியில பொறிகளையும் வைசியரோட ஆட்களையும் பாக்குறாரு. அப்ப திடீர்னு என் கைக்கு என்ன ஆகுது? அந்த வைசிரிய கை என்ன பண்ணா? பிரின்ஸ் கண்டுபிடிக்க இதுவரைக்கும் அவர் கேட்காத ஒரு குரல் அவர் மனசுக்குள்ள இருந்து கேட்டுச்சு. எழுந்துடு, எழுந்துடு பிரின்ஸ், எழுந்துடுறா. அது என்னன்னு புரியாம பிரின்ஸ் நடக்க பிரின்ஸ் திடீர்னு டார்க் பிரின்ஸா மாறிடு. பிரின்ஸ் உடலளவில் டார்க் பிரின்ஸாக மாறியிருந்தாலும் மனசளவில் அதே பிரின்ஸாக தான் இருந்தார். அந்த காலமானல் பிரின்ஸை பாதித்ததுனால அவரோட ஆழ்மானது இரண்டு நபர்களாக பிரிஞ்சிருச்சு. பிரின்ஸனோட வழியில் தண்ணியை தொடும்போது திடீர்னு பழைய நிலைமைக்கே வந்துடுறாரு. அங்கேருந்து பிரின்ஸ் தண்ணி தான் தன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு.
பிரின்ஸோட வழியில வினோதமான ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. அது அந்த வைசியர். வைசியர் காலமாலை பயன்படுத்தி பாபிலோன் நகரத்தை மொத்தமாக அடைய நினைக்கிறான் அப்படின்றத பிரின்ஸ் தெரிஞ்சுக்கிறாரு. தன்னோட அரியணையை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிரின்ஸ் ஆவேசமாக அங்கிருந்து கிளம்புறாரு. பிரின்ஸோட வழியில அடிக்கடி டார்க் பிரின்ஸா உருமாறிக்கிட்டு இருந்தாரு. பிரின்ஸ் தன்னோட வழியில நிறுத்தி வச்சிருந்த குதிரை ரதத்தை எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறாரு. வழியில மணல் பூதங்கள் இதோ ஒன்றை எடுத்துட்டு போயிருந்தாங்க. பிரின்ஸ் அதை தட்டி விட்டுட்டு ஓட மணல் பூதங்கள் அவர் துரத்த ஆரம்பிச்சாங்க. அதுல இருந்தது அவ தான். பிரின்ஸ் ரதத்தின் மூலயமா தப்பிக்கிறாரு. வழியில மணல் பூதங்கள் அவரை துரத்த ஆரம்பிச்சுதுங்க. பிரின்ஸ் ஒரு வழியாக அதில் தாக்கிட்டு தப்பிச்சிடுறாரு. பிரின்ஸ் எவ்வளோ தெரியும், தன்னோட கண்ணுக்கு தன்னோட தந்தை சரமன் கிடைக்கவே இல்லை. பிரின்ஸுக்கு யாரோ முகம் தெரியாமல் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரின்ஸோட வழியில் மைதானத்தில் மிகப்பெரிய உருவம் கொண்ட ஒரு பூதத்தை பார்க்குறாரு. வேறு வழி இல்லாமல் அது கூட சண்டை போடுறாரு. கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அதை கொண்டுடுறாரு. பிரின்ஸ் அந்த பூதத்தை கொண்டதுனால அது சாப்பிட வச்சிருந்த மக்கள் உயிர் பிழைச்சிடுறாங்க. பிரின்ஸோட வழியில மீண்டும் அந்த முகம் தெரியாதவர்களால் காப்பாற்றப்படுறாரு. அது யாருன்னு பார்க்கும்போது அங்க அவ இருந்தா. உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? ஆமா, எனக்கு நான் பதிலுக்காக காத்திருக்கிறேன். என்ன சொல்ல போறேன்? நான் நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன், அற்புதமான கதைகள். அதுவும் இந்தியா பத்தி, அதுவும் இந்தியாவோட அழகான தைரியமான இளவரசிய பத்தி. அவ பாபிலோனுக்கு பயணிச்சு கொடூரமான வைசியரை கொலை பண்றதுக்கு வருவான்னு. நீ இப்படியே பேசுறது அவ உன்னதா கொல்லவா? ஓ, வழிய பாத்திரி நீ கிளம்பு அண்ணியனே. பிரின்ஸ் அங்கிருந்து கிளம்ப தன்னோட வழியில மீண்டும் அவளை பாக்குறாரு. அந்த காலத்தின் வாளா இது? எப்படி உன் கைக்கு வந்துச்சு? நீதானோட மகள். நம்ம ரெண்டு பேரோட நோக்கமோ கிட்டத்தட்ட ஒண்ணுதான். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்னா சேர்ந்தா என்னை விட்டு தள்ளியே இரு. பிரின்ஸ் அங்கிருந்து கிளம்ப மீண்டும் ஃபாராவை சந்திக்கிறாரு. ஃபாரா எதையோ பார்த்துக்கிட்டு இருந்தா. அது யாருன்னு ஃபாரா கேட்க பிரின்ஸ் அதாவது வைசியர் தான், நம்ம அவனை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் தன்னை பத்தி ஃபாரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்தா ஃபாராவும் பிரின்ஸும் ஒன்னா பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரின்ஸ் அந்த வைசியரை பார்க்குறாரு. அவன் தன்னோட வழியில் குறுக்கிட்ட பாபிலோன் வீரர்களை அடித்து கொண்டபடி போயிட்டு இருந்தான். பிரின்ஸை பார்த்த ஃபாரா, நான் அந்த வைசியரை பார்த்தேன், அவன் அந்த அரச மாளிகை நோக்கி தான் போயிட்டுருக்கான் அப்படின்னு பிரின்ஸ் கிட்ட சொல்கிறான். ரெண்டு பேரும் ஒன்றா சந்திக்க அந்த இடத்துல ஒரு பெண்ணோட அழுகுரல் கேட்குது. ஒரு வழியாக நம்ம திரும்ப வந்துட்டோம். நீ அதை கேட்டியா? எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டான். இப்ப எனக்கு அவனை கொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை நீ தள்ளி போட நினைக்கிறியா? அப்ப உனக்கு என்ன பண்ணான்றதையும் நீ மறந்துட்டியா என்ன? நீ உன்னோட குற்ற உணர்ச்சியால நீ இப்படி யோசிக்கிற ஃபாரா, இது அவனோட வலையா கூட இருக்கலாம். மத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியலையே நீ யோசிக்கிறது எனக்கு புரியுது. நானா இருந்தா நான் அப்படி பண்ணவே மாட்டேன். நீ வேணா உதவி பண்ணாம போ, உன்னால என்ன தடுக்கவே முடியாது. நான் அந்த வயசுல கொல்ல போறேன். நீ வேணா மத்தவங்களுக்கு போய் மருந்து போட்டு விடு. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அவளை திரும்பவும் இழக்க முடியாது. வேணா வேணா பிரின்ஸ், நான் சொல்றத கேளு, போகாத. பிரின்ஸ் மீண்டும் ஃபாராவை கண்டுபிடிக்கிறாரு. அவளை கண்டுபிடிச்சி பிரின்ஸ் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மலர் பூதம் அவங்கள தாக்குது. பிரின்ஸ் உடனே ஃபாரா கிட்ட, நீ அந்த பொண்ணை காப்பாத்து, நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பிரின்ஸ் டார்க் பிரின்ஸா மாறி அந்த மலர் பூதத்தை கூட சண்டை போடுறாரு. அந்த மகசின்ற மணல் பூதம் பிரின்ஸை பார்த்து, நீ இங்கேயே என் கூட சண்டை போட்டு நேரத்தை வீணடி, அதுக்குள்ள வைசியர்
தன்னோட வேலையை முடிச்சிருவாரு அப்படின்னு சொல்றா. ஒரு வழியாக அவர் சண்டை போட்டு அழிச்சிடுறாரு. அந்த பொண்ணை நான் காப்பாத்திட்டேன், அவ பாதுகாப்பா தான் இருக்கா. பிரின்ஸ், நீ நீயுமா? இல்ல ஃபேரா, நீ பாக்குறதெல்லாம் உண்மை இல்ல. நீ ஒரு மலரா இருக்க. ஆரம்பத்துல இருந்து நீ போய் சொல்லி என்ன ஏமாத்திருக்க. அந்த மணல் என்ன இந்த மாதிரி மாத்திடுச்சு, ஆனா என்னோட நினைவும் என்னோட மனசும் என்னை விட்டு மாறல. தயவு செஞ்சு என்ன நம்பு, என்னை விட்டு போயிடு. பிரின்ஸ் அவளை தேடும் போது நார்மல் பிரின்ஸா மாறி அவளை கண்டுபிடிக்கிறாரு. என்ன பாரு ஃபாரா, அது வெறும் உருவ மாற்றம் மட்டும்தான், மத்தபடி வேற எதுவும் இல்ல. நான் எதுக்கு உன்ன நம்பணும்? நீ பேசுறது எல்லாமே நேருக்கு மாறாதா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் நீ சண்டை போடதான் துடிக்கிற. எப்பவும் எண்ணம் பழி வாங்கறதுல மட்டும்தான் இருக்கு. உன் மக்களை நீ காப்பாத்தவே நினைக்கவே மாட்டேங்கிற. அந்த பொண்ணு அந்த அளவுக்கு வழியில் துடிச்சும் நீ அவளை காப்பாத்த மோடி போயிட்ட. நீ பேருக்கு மட்டும்தான் பிரின்ஸா இருக்க. நான் திரும்ப வந்தேன், நான் திரும்ப வந்தேன், அதுவும் உனக்காக வந்தேன், உனக்காக. போ, உன் சிம்மாசனத்திலே போய் உக்காந்துக்க, இதை நானே பார்த்துக்கிறேன் தனியா. அவளை சமாதானப்படுத்த முடியாத பிரின்ஸ் தன்னோட பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறாரு. வழியில மணல் பூதம் ஒருத்தன் மக்களை அடைச்சி வச்சு அந்த இடத்துக்கு தீ வச்சுட்டு ஓடி போயிடுறான். மக்கள் பிரின்ஸை பார்த்து தன்னை காப்பாத்துன்னு கதை ஆரம்பிச்சாங்க. பிரின்ஸுக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு புரியல, எப்படி மக்களை காப்பாற்றதுன்னு தெரியல. பிரின்ஸோட தந்தையோட சிலையை பார்த்து, தந்தையே நீங்கள் எங்கே இருக்கீங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பா திடீர்னு பிரின்ஸுக்கு யோசனை வந்து அங்கிருந்த புதிர முறியடிச்சு அந்த பெரிய வாயர் கதவை உடைச்சி மக்களை காப்பாற்றுறாரு. நான் சொன்ன இல்லை நண்பர்களே, நம்மளை காக்க ஒருத்தர் வருவான்னு, இவர் தான் நம்ம பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியா. உங்களை திரும்ப பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். தீ வச்சுட்டு ஓடுற அவனை பிரின்ஸ் குதிரை ரதத்தில் அவனை துரத்த ஆரம்பிக்கிறாரு. பிரின்ஸ் அவனை துரத்தி பிடிக்க அவன் கூட சண்டை போட தயாராகிறாரு. அங்கே தான் அவங்க இரட்டையர்கள் அப்படின்றது பிரின்ஸுக்கு புரிய வருது. அவங்க பிரின்ஸ் தப்பிக்க முடியாத அளவுக்கு அந்த இடத்துக்கு தீ வச்சுட்டு பிரின்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பிரின்ஸ் அவங்க கூட கஷ்டப்பட்டு சண்டை போட்டு அவங்கள ஒருத்தனை கொண்டுடுறாரு. இன்னொருத்தன் கோபத்தோட பிரின்ஸை தாக்க வரான். நான் சரியான நேரத்துக்கு தான் திரும்ப வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி. சரியான நேரத்துக்கு வந்தேன். நமக்கு நேரம் இல்லை, நம்ம இங்கிருந்து கிளம்பியாகணும். பிரின்ஸும் ஃபாராவும் அரச மாளிகை நோக்கி நடக்கும்பொழுது அந்த இடம் மயான அமைதியாக இருந்துச்சு. அந்த இடத்துல யாருமே இல்லை. திடீர் அதிர்வை புரிஞ்சுக்கிட்ட பிரின்ஸ், ஓடு. ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓட மணல் பூதங்கள் மொத்த பேரும் கூட்டமாக பிரின்ஸையும் ஃபாராவையும் சுற்றி வளைக்கிறாங்க. அவங்கள சுற்றி மணல் பூதங்கள் கூட்டமாக நின்றுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது இளவரசன், நம்மளோட கதாநாயகன், பாபிலோனோட இளவரசன், மக்களை போராட கற்றுக் கொடுத்துருக்கான். அவன் கூட சேர்ந்து நம்மளும் போராடுவோம். கையில் கிடைக்கிற ஆதித்த வச்சு மலர் பூதங்கள் கூட பொதுமக்களே சண்டை போட ஆரம்பிச்சாங்க. நம்மளால இந்த மலர் பூதங்களை கொல்ல முடியாது. ஆட தடுக்க முடியும். நீ அந்த வைசியர கண்டுபிடிச்சு அத்த வாளாலே அவனை குத்தி கொண்டு அதோட உங்களோட கட்ட கடவு உட விட்டு போயிரும். பிரின்ஸும் ஃபாராவும் எதிரில் வந்த மனபூதங்களை கொன்னபடி மாளிகையை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா ரெண்டு பேரும் மாளிகைக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. மாளிகைக்குள்ள மணர் பூதங்களையும் பொறிகளையும் புதிர்களையும் முறியடிச்சு ரெண்டு பேரும் பயணிக்க திடீர்னு அற்புதம். இதெல்லாம் நான் கதையில மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போதான் இதெல்லாம் நேரில் பார்க்குறேன். இந்த எந்திரம் எப்படி வேலை செய்யுது? இந்த லிஃப்ட் நம்மளை சிம்மாசனம் இருக்கிற அறைக்கு கொண்டு போகும். அம்மா, உனக்கு பிடிச்ச கலர் என்ன? கலர் நான் தான் கேட்டல்ல. நீலம். நீலமா? நீலம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன்? நான் எதை சொன்னாலும் நீ ரொம்ப கோபமாயிடுற. உன்னை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். சரி, உனக்கு பிடிச்ச உணவு என்ன?
மாதுளை பழம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு மாதுளையே பிடிக்காது. அதுக்கு என்ன ஓட்ட? அதெல்லாம் எப்படி தான் சாப்பிட்றீங்களோ? அதில் ஃபுல்லாக விதையாக இருக்கும், அதை சாப்பிடவே முடியாது. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறியோ அந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கும். சாப்பிட்டு பாரு. இன்னொரு அடியை எடுத்து வைக்காத. எனக்கு தெரிஞ்சு மாலகடிகாரத்தை நீ தான் காலி பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், என்னோட எதிரிகள் நீ தான் மோசமானவனா இருக்க. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்க. ஃபாராவை நான் சிறந்த ஒரு அணியாக மாற்ற போறேன். இவை எனக்கு சரியான ஜோடியா இருப்பான். என்ன, சில மாறுதல்கள் தான் செய்ய வேண்டியது இருக்கு. அவளை போக விடு. அத சொல்றதுக்கு நீ யாருடா? வைசியர் ஃபாராவை கடத்திக்கிட்டு பிரின்ஸை பாதாள தள்ளி விட்டுட்டு போயிடுறான். கீழே இருந்த பிரின்ஸ் உருமாறினதுனால உயிர் தப்பிக்கிறாரு. பிரின்ஸ் அந்த பாதாள இருட்டில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. தந்தையோட வால் இது எங்க என்ன பண்ணுது? தந்தையே, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? உங்க அப்பா சாவானுக்கு தெரியாதா? இதெல்லாம் அவனை முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்ப என்ன பிரச்சனை? பின்னாடி போய் திரும்ப சரி பண்ணிடலாம். என்ன இது, எப்படி நடந்தது? அதுவும் தண்ணியே இல்லாத. இதுக்கு மேலேயும் உன்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாது. பிரின்ஸ் அங்கிருந்து கோவத்தோட வைசீரை தேடி கிளம்புறாரு. வழியில் பல புதிர்களை முறியடித்து மாளிகையின் உச்சியை அடைகிறாரு. ஒரு வழியாக வைசீரை கண்டுபிடிச்சிடுறாரு. வைசீர் பிரின்ஸை தாக்க ஆரம்பிக்கிறான். பிரின்ஸ் வைசீர் கூட வெறித்தனமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவங்க கூட சண்டை போட்டு அவனோட ஒரு ரக்கையை வெட்டிடுறாரு. இருந்தாலும் வைசீர் பிரின்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். பிரின்ஸ் வைசீர் மேலே ஏறி தன்னோட தந்தை சரவணனோட வாளை எடுத்து வைசீரோட இதயத்திலேயே குத்திடுறாரு. வழி தாக்க முடியாத வைசியர் அங்கிருந்து உயரமாக பறந்து வழியில் துடிக்க ஆரம்பிக்கிறான். பிரின்ஸ் அவனை விடாமல் அந்த உயரத்துக்கு அவனை நோக்கி ஏற ஆரம்பிக்கிறாரு. அவனை நேருக்கு நேராக பார்த்த பிரின்ஸ் அந்த காலத்தின் வாளை எடுத்து அவனை நோக்கி அவனை குத்தி இதயத்தை கிழிச்சிடுறாரு. பிரின்ஸ் வாழ உருவ வைசியர் வெடிச்சு மண்ணோட மண்ணா போயிடுறான். வைசியர் சாக அவன் போட்ட மந்திர கட்டில இருந்து ஃபாரா விடுவிச்சிடுறான். மணல் பூதங்களும் மண்ணோட மண்ணா போயிடுறாங்க. அந்த மணலெல்லாம் மொத்தமா சேர்ந்து பிரின்ஸ் முன்னாடி கலீனாவோட ஆத்மாவா தோன்று. இந்த உலகம் எனக்கு பொருந்தாதது ஒண்ணு, ஆனா அது உனக்கு இல்லை. இனிமே நான் என்னோட வழியில் தான் போய் ஆகணும். நீ இப்போ சுதந்திரமாயிட்ட பிரின்ஸ். உன் பயணம் இதோடு முடியுது. என்னது இது? எது எல்லாம் உனக்கு சொந்தம் நினைக்கலையோ அது எல்லாம் எனக்கும் சொந்தம். எல்லாமே எனக்கும் சொந்தம். பிரின்ஸ் டார்க் பிரின்ஸ் கூட சண்டை போடுறாரு. திடீர்னு ஒரு விசித்திரமான இடத்துக்கு போயிடுறாரு. அங்க தன்னோட இன்னொரு ஆழ்மனதான டார்க் பிரின்ஸ் கூட சண்டை போடுறாரு. டார்க் பிரின்ஸோட குரல் அந்த இடம் முழுக்க ஒழிச்சிட்டு இருந்தது. டார்க் பிரின்ஸ் பிரின்ஸை பார்த்து, அந்த அரியணைக்கு நீ தகுதி இல்லை, நீ இறந்ததுக்கப்புறம் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து நான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு பிரின்ஸ் பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்தது. பிரின்ஸ் அதுக்கு, நீ நிஜம் கிடையாது, நீ வெறும் ஒட்டுணி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பிரின்ஸ் அவ்வளவோ தாக்கியும் அந்த இடத்த விட்டு அவரால் வெளிவர முடியல. ஏன்னா பிரின்ஸ் இருந்தது அவரோட ஆழ் மனசுக்குள்ள. பிரின்ஸ், இந்த இடத்த விட்டு வெளியே வந்துரு, இங்கே நீ பார்க்கறதெல்லாம் உண்மை கிடையாது. ஃபாராவோட குரல் கேட்டு பிரின்ஸ் கஷ்டப்பட்டு எந்திரிக்க பார்க்குறாரு. எழுந்துரு, எழுந்துரு, உனக்கு ஒன்றும் இல்லையே, உனக்கு ஒன்றும் இல்லையே. ஃபாரா, எனக்கு தெரிஞ்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் எனக்கு புரியவே இல்லை.
உண்மையை சொல்லு, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? பலர் சொல்லுவாங்க காலன்றது ஆறு மாதிரி, அது ஒரு பக்கம் மட்டும்தான் பாயும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காலன்றது கடல் மாதிரி, என்னால் எல்லா பக்கமும் போக முடியும். என்கிட்ட வா, நான் இது வரைக்கும் நீ கேட்காத கதைகள் எல்லாம் சொல்கிறேன்.